இப்போ ஒரு ரெண்டு மூணு கொத்துங்க இட்லி மாவு நான் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி மாவு இந்த அளவுக்கு, இதெல்லாம் வந்துங்க இப்படி பச்சையாகவே போட்டு நீங்கள் கலக்கி நீங்கள் குழிப்பணியாரம் யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரிங்க, உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சமையலில் வந்து கிங்காக இருப்பீங்க, எல்லாருமே குயினாக இருப்பீங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது நான் செய்யறது தவறு இருந்தேன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு குழிப்பணியாரம் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி போட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் காலையில் டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கு, ஈவினிங் கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி அதை செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், பார்க்கலாங்களா? பணியாரத்துக்கு தேவையான பொருள் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு மூணு வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இந்த அளவுக்கு, கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு கொத்துங்க. இட்லி மாவு நான் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி மாவு இந்த அளவுக்கு, இதெல்லாம் வந்துங்க இப்படி பச்சையாகவே போட்டு நீங்கள் கலக்கி நீங்கள் குழிப்பணியாரம் ஊற்றலாம். ஏன்னா பச்சையாக ஊற்றினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன தாளிப்பு. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கடுகு போட்டு ஒரு சின்ன தாளிப்பு இந்த மாவில் எடுத்து கொட்டி அடுத்தது நம்ம எப்படி குழிப்பணியாரம் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு சின்ன தாளிப்பு தாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் தாக்கத்து அது காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். இப்போ வெங்காயம், இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டிருந்தேன். இது ஒரு சின்ன தாளிப்பு தான், அதிகமாக வணங்க தேவை கிடையாது. அதனால் சும்மா ஒரு 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 வணக்கு மட்டும் வணங்கிட்டு நம்ம இதை எடுத்து மாவில் கொட்ட போகிறோம். அதனால் சும்மா சின்ன தாளிப்பு தான். இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு வந்து சும்மா ஒரு சிட்டிகை உப்பு போட போகிறோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, இது சின்ன தாளிப்பு தான். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம மாவில் கொட்டி நம்ம எப்படி பணியாரம் புளி பணியாரம் ஊற்ற போகலான்றத நான் இப்போ பார்க்குறேன். பாருங்க, இந்த ஆனியன் தான் நம்ம இப்போ வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த மாவில் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இதை வந்து நம்ம வந்து நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம பணியாரம் குழிப்பணியாரம் எப்படி ஊற்றலான்றதை நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம குழிப்பணியார கல் வச்சுருக்கோம். இதில் வந்து அந்த குழியிலலாம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ வந்து இந்த மாவை வந்து ஊற்ற போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஒரு நிமிஷம் வந்து நம்மளோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இது வச்சு இது ஊற்றி சும்மா ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், இந்த அளவுக்கு அழகாக திரும்பும், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், காலையில் டிஃபனுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், நீங்கள் வந்து நைட்டு டின்னருக்கும் இதை செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி தாங்க. தேங்காய் சட்னி நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்.
பாருங்க சட்னிக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி இவ்வளோ பாருங்க ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை இது தேங்காய் சட்னி இல்லைங்களா அதனால பொட்டுக்கடலை கம்மி ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இஞ்சி பாருங்க ஒரு துண்டு இது வந்து இதை அரைச்சி கெட்டியாக நம்ம தாளிக்க வேண்டியதாங்க நான் தாளிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு சுட சுட குழி பணியாரமும் கெட்டி சட்னியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இது காலையில் டிஃபனுக்கு நைட்டு டின்னருக்கு எல்லாம் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாயந்தரத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்